நான் சித்தூர் முருகேசன். சமீப காலமாக வந்து இந்த யூடியூப்பில் என்டிஆரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய டிரைவர், அதே போல் இந்த சினிமாவில் வந்து அவரை ஆட வைத்த டான்ஸ் மாஸ்டர், அவருடைய பிஏ, இப்படி பலரும் இந்த இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நல்லாயிருக்கு. அதாவது இப்போ கண்ணதாசன் எழுதியிருப்பார், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நாம் தெய்வம் ஆகிறமோ இல்லையோ அதுக்கான முயற்சியிலே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா கீழ்நிலைக்கு வந்துடுவோம், மிருக நிலைக்கு வந்துடுவோம். அதே போல் என்டிஆர் கேரக்டர் வேற. அவர் வந்து ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் ஒரு மாதிரி அந்த டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, அது இது அது ஒரு ரகம். ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி, இவருடைய கேரக்டர் டிஃப்ரெண்ட்டு. வந்து நீங்கள் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டினுடைய பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா மறந்துடுவீங்க. அந்த முறுக்கி விட்ட மீசை, அதே போல் அவர் வந்து இந்த சின்ன வயசில் வந்து ஜிம்முக்கு போன ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ராஜசேகர் ரெட்டி அப்படின்னாலே வந்து என்னடான்னா இந்த மாஃபியா, என்ன மாஃபியா. அதே போல் இந்த அது என்ன சொல்கிறது, ஃபேக்ஷனிசமா, ஃபேக்ஷனிசம் கடப்பானாலே அதான். ஆனால் ஒரு தவறான பாதையில் நாம் எவ்வளோ தூரம் போயிட்டோம் அப்படிங்கிறது பிரச்சனையே கிடையாது. நாம் நினச்சா எப்போ வேணால் திரும்பி வந்துடலாம். இப்போ இந்த ராஜசேகர் ரெட்டியினுடைய அந்த பொலிட்டிக்கல் கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இந்த ஃப்ரம் பிகினிங் இட் செல்ஃப் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, டிஃபெக்ஷன் லீடர், கட்சிக்காக உழைப்பார். இப்போ கட்சியே கூட ஆட்சிக்கு வரும் சில சமயம், ஆனால் உடனே வந்து அந்த சிஎம்மோட பல்க் மாட்டிக்கான். இவர் வந்து அவரை எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு கிடப்பார். இப்படிப்பட்ட ஒரு நபர் திடீர்னு பாத யாத்திரை போகிறது, இந்த 2004 எலெக்ஷன் ஃபார்முலாலாம் வந்து பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதாவது வந்து தான் ஒரு குழுவின் தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து ஒரு கட்சியின் தலைவன் அப்படிங்கிற ரேஞ்சில் தன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு எதிர்கோஷ்டிக்காரன் எவன்லாம் இருக்கானோ, இப்போ காங்கிரஸை பற்றி தெரியும் 2-3 கோஷ்டி இருக்கும், எல்லாம் வெட்டுப்பொழி குட்டுப்பொழி, எல்லா பயலையும் கூப்பிட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த 2004 தேர்தல்களில் காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறார். இது ஒரு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னடான்னா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, என்ன முதல்ல கோஷ்டிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாரு, சிஎம் ஆனப்புறம் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறாரு. இது 2009 இன்னும் மோசம், என்ன இன்னும் மோசம். அப்போ வந்து மெஜாரிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனால் வந்து கண்ணே மணியேன்னு தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சிட்டார் எதிர்கட்சி எம்எல்ஏங்களெல்லாம். அது ஒரு கிரேட்னஸ். என்டிஆர்னுடைய கிரேட்னஸ் வந்து வேற. என்டிஆர்னுடைய அந்த இளமை காலம், அந்த சப்ரேஜிஸ்டராக வேலை பார்க்கறது, சினிமாவுக்கு வர்றது, இதெல்லாம் வந்து நூல் பிடிச்சாப்பில் போய்கிட்டே இருக்கும். என்ன நூல் பிடிச்சாப்பில் போயிட்டே இருக்கும். என்டிஆர் மாதிரி ஒரு கன்சர்வேட்டிவ் கிடையாது அப்படின்னு நான் கூட நினச்சிருந்தேன். ஆனால் அவர் போன்ற சீர்திருத்தவாதியும் கிடையாது அப்படிங்கிறது வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் சொன்ன இந்த இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்த்து கேட்டு மெர்சல் ஆயிட்டேன். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் போன ஜென்ம தொடர்புன்னு நினைக்கிறேன். வந்து நான் என்டிஆர் ஃபேன் ஆகும்போது என்டிஆரை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் வந்து என்டிஆருடைய தெலுங்கு தேசத்துக்கு
ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணும்போது பெருசாக தெரியாது. என்டிஆர் செத்த பிறகு கொஞ்சம் தெரியும், இப்போ நிறைய தெரியும். நம்மது வந்து கடகலக்னம். கடகலக்னக்காரவங்களாம் வந்து இப்போ வந்து சுயம் அப்படின்றோம் இல்லையா, செல்ஃப். அப்படி ஒரு கடகலக்னக்காரன் வாழ்ந்தான்னா அவன் பொழப்பு நாரி போயிடும், என்ன நாரி போயிடும். இல்லை கடகலக்னக்காரன் வந்து என்னடா பண்ணணும்னா, ஒரு ஐடியல் ஹீ, ஒரு ஆதர்ச புருஷனை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்போது வந்து அவனுடைய வாழ்க்கை வந்து பெட்டராக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ வந்து இப்போ வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்கெல்லாம் வந்து இந்த ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஐடியா இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ என்னுடைய டீட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இதில் வந்து இந்த சிம்மம், சிம்ம ராசிக்காரனுக்கு உரிய அந்த மைனஸ் பாயிண்ட்ஸ், அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, புகழ்ச்சிக்கு மயங்கிறது, விமர்சனத்தை வந்து எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி மைனஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. அதே போல் கடகலக்னம், இந்த கடகலக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட மைனஸ் பாயிண்ட்ஸ் சிலது இருக்குது, அதுவும் நம்மக்கிட்ட கிடையாது. அதுக்கு ஜோதிட ரீதியாக இன்னொரு காரணம் இருக்குது, அதாவது வந்து லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் பரிவர்த்தனம், கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சந்திரன், இது ஓகே. ஆனாலும் இப்போ வந்து என்னுடைய லைஃப்லேருந்து என்டிஆர் எடுத்து அச்சுன்னு வைங்க, ஒன்றுமே கிடையாது. என்ன ஒன்றுமே கிடையாது. இப்போ என்டிஆர் வந்து பெரியார்கிட்ட இருந்து அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத எடுத்தார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் கூட தான் பெரியார்கிட்ட இருந்து அந்த சுயமரியாதை எடுத்துக்கிட்டேன். எனத்தை கிழிக்க முடியும் முடியாது. ஆனால் என்டிஆர் மாதிரி ஒரு சரிஸ்மா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறான். அதே போல் அண்ணா மக்கள் சேவையே மகேசன் சேவை, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, ஒன்றிய குலம் ஒருவனே தேவன், இது இதெல்லாம் தான் வந்து அண்ணாவையும் அண்ணாவையும் பெரியாரையும் சித்தர் ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போச்சு. அவர்களை எல்லாம் உள்வாங்கிய ஒரு பார்ட்டி தான் வந்து என்டிஆர். வந்து அண்ணாவையும் என்டிஆரையும் பார்த்தீங்கன்னா, அண்ணாலாம் வந்து அவருக்கு சட்டப்பட்டனே ஒழுங்காக போட மாட்டார், அவருடைய சட்டெல்லாம் கசங்கி கிடக்கும், அவருடைய துண்டை பார்த்தீங்கன்னா வந்து அப்படி சுருட்டி போட்டிருப்பார். அதெல்லாம் இப்போ கலைஞரை பாருங்கள், கலைஞர் வந்து அப்டேட்டடு. அண்ணாவிடம் இருந்த அந்த திராவிட உணர்வு, தமிழ் புலமை எல்லாம் இருக்குது, கூடவே கலைஞர் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறார். அப்படி அதாவது நான் இங்கே பேசுகிறது வந்து தனி மனிதர்களை பற்றி அல்ல, மனித குலம், இந்த இனம் மதம் மொழி வெங்காயம் எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக மனித குலம் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தான்னா ஆனால் எங்கேயும் போயிடலாம். இப்போ இந்த இயற்கையில் வந்து ஃபினிஷிங் டச்சுக்கு நோ சான்ஸ். இப்போ பெரியார் வாழ்க்கையை பார்க்குறோம், பெரியார் வந்து மணியம்மையை மணக்கிறார், உடனே கட்சி ஓடிடுது, பெரியார் அன்பாப்புலர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா வந்து முதல்வராகி இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கைங்கிறாரு. இப்போ எந்த மாதிரி ஆள், இன்னும் சில ஜூரிங்கள்லாம் வந்து இது அண்ணாவும் பெரியாரும் செய்துக்கிட்ட மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்னு நாங்கள் கவர் பண்ணுறோம், அது வேறு கதை. ஆனால் எதிர்ப்பு கிளம்பியது. இதே என்டிஆர் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிஆருடைய கல்யாணத்தை எதிர்த்த ஒரே ஆள் வந்து சந்திரபாபு நாயுடு தான். ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து இந்த பில்லாவில் அஜித் மாதிரி, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகும் வெயிட்டிங். அப்படியாப்பட்டது லக்ஷ்மி பார்வதியை கல்யாணம் பண்ணதும் அவருக்கு டிசென்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் அவர் எதிர்த்தார், ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அதுக்கப்புறம் நடந்தது அது வேறு கதை, அது வந்து சந்திரபாபு நாயுடுனுடைய சுயநலம், லக்ஷ்மி பார்வதியை வந்து ஒரு பூச்சி மாதிரி காட்டி என்டிஆர் காப்பிடிச்சார். என்டிஆர் சில மாதங்கள், அதாவது அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்திருந்தால் சந்திரபாபு நாயுடு கதை வந்து கந்தலாக இருக்கும்,
இப்போ நம்ம எடப்பாடி மாதிரி தான் கணக்கு. எடப்பாடி ஆச்சும் பரவாயில்ல, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு, சசிகலா சிறைக்கு சென்ற பிறகு சந்திரபாபு நாயுடு அப்படி இல்லை. என்டிஆர் வந்து சூப்பர் டூப்பர் பம்பர் மெஜாரிட்டியோட இப்போ அவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சா இருப்பாருங்க. அதை விட பயங்கரமான மெஜாரிட்டியோட இருக்கும்போது ஆப்படித்தான். என்டிஆர் சாகாமல் இருந்திருந்தா சந்திரபாபு நாயுடு கதை சித்தூர் பழைய பஸ் ஸ்டாண்டை விட ரொம்ப கேவலமாக போயிருக்கும். இதெல்லாம் வந்து காலத்தின் லீலைகள். இப்போது எம்ஜிஆரை பற்றி பாக்யராஜ் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். பாக்யராஜ் வந்து எம்ஜிஆரை பார்க்க போகிறாரு. போகும்போது எம்ஜிஆர் காலில் லைட்டாக வீக்கம் இருக்குது. அதாவது இவர் வந்து நியூயார்க் போய் எல்லாம் ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு நடக்குது இந்த சம்பவம். காலில் வந்து வீக்கம் இருக்குது. பாக்யராஜ் வந்து வாத்தியார் ரசிகர் இல்லையா, ஒரு தார்மீக ஆவேசம். என்னங்க நீங்கள் உடம்பு முக்கியம் இல்லையா, இப்போ எல்லாத்துக்கும் நீங்களே ஓடிக்கிட்டு இருக்கணுமா, உடம்பை பார்த்துக்கலாம் இல்லையா, யாரையாவது வச்சு நீங்கள் பின்னால் இருந்து செய்யலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து யாரை வச்சு செய்கிறதுன்னு கேட்குறாரு. அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குது. இப்போது கலைஞரை எதிர்த்து வைகோ வெளியே போகிறார். போகும்போது மாவட்ட செயலாளர்களே போகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து திமுக வந்து ஏதோ சொல்லுவாங்க பாருங்கள், வெற்றிடம் என்பது காற்றால் நிரம்பும்னு. அந்த மாதிரி மறுபடியும் இப்போ வந்து எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வேற கிடையாது. இதுதான் வந்து வாழ்த்தும் போது கூட வந்து வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இதை மனித குலம் என்பது இப்போ ஒரு தலைமுறையில் சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ வந்து எத்தனை எத்தனை சக்கரவர்த்திகள், எத்தனை எத்தனை ராஜாங்க, எத்தனை எத்தனை ஜமீன்தாருங்க, இப்போ அவங்க வாரிசுங்கள்லாம் எங்கே இருக்காங்க தெரியாது. அது தவறு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஓவராலாக வந்து சிஸ்டத்தை மாற்றுவோம். நம்முடைய ஒரே நோக்கம் மனித குலம், ஒட்டுமொத்த மனித குலம். அதுக்கு நாம் என்னடா பண்ணணும்னா, முதல்ல வந்து நாம் தன்னிறைவு பெற வேண்டும். ஒரு தனி மனிதன் தன்னிறைவு பெற்று விட்டால் அவன் வந்து சமுதாயத்தை சுரண்ட மாட்டான். அதை புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக தான் வந்து இத்தனை பாடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.